பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு கெஸ்டா விஜய் பார்வதி என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நேற்று சுரேஷ் தாத்தாவும் அகமது மீரானும் வந்துட்டு போயிருந்தாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் கேம்ல தான் மாற்றங்கள் வருமா அப்படின்னு பார்த்தாங்க. அந்த வகையில இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் பார்வதி என்ட்ரி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள வரும்போதே இத்தனை நாள் வெளில இருந்து பார்த்துட்டு இருந்தோம், இப்ப வீட்டுல நேரம் போய் பார்க்க போறோம் அப்படிங்கிற வாய்ஸ் ஒரு கொடுத்துட்டு தான் அவங்க மெயின் கேட் வழியாக என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்ப அசீம்லாம் பயங்கர ஷாக் ஆகிறாரு. இதுல காமெடி என்னன்னா எல்லாருமே ரொம்ப டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, நம்ம அசீம் மட்டும் இவங்கெல்லாம் வர்றது தெரியலையான்னு தெரியல லுங்கியோட வெளில சோஃபாவில் படுத்திருக்காரு. விஜய் பார்வதி வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறமா அவரே ஷாக் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றலான்னு பார்த்தா அவருக்கு டைமே கிடைக்கல, அமுதானோட்டு பயங்கரமாக கலாச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து விஜய் பார்வதி, அப்பா நீங்கள் ரொம்ப பயங்கரமாக சொகுசாக இருக்கீங்கப்பா, எப்படி பார்த்து விட்டு வாழ்க்கலாம் வாழ்றீங்க, கொடுத்து வச்சவங்கப்பா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்ருக்காங்க. அசீமோட பெட்ரூம் பக்கத்தில் போய் நோண்டி பார்க்குறாங்க, உள்ளது நிறைய ஆப்பிள்லாம் வருது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, ஆப்பிள்லாம் யாரை ஒழிச்சு வச்சது அப்படின்னு கேட்கும்போது அமுதவரன் சொல்கிறாரு, இது வந்து அசீம் பெட்டு, அசீம் தான் ஒழிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜய் பார்வதியும், நீ என்ன இப்படி நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அசீம் திரும்பி போகிறாரா உடனே விஜய் பார்வதி கேட்குறாங்க, இங்கே ஒருத்தன் பேசிகிட்டு இருக்க நீ பாட்டுக்கு சைலண்டாக திரும்பி போகிற என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது, ஓ சண்டை பிடிக்கணுமா சண்டை போடலாமாங்கிற மாதிரியும் மாற்றி மாற்றி ஃபன்னாக சில விஷயங்கள் பேசிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வீட்டுக்குள்ளே நேற்று எப்படி சுரேஷ் தாத்தாவும் அகமது மீரானும் வந்துட்டு போனாங்களோ அதே மாதிரி விஜய் பார்வதி இன்னைக்கு உள்ளே வராங்க, கூட இன்னொரு ஆங்கர் ஒருத்தவங்களும் உள்ளே வந்திருக்காங்க. இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அப்புறம் ரிவியூவர் இவங்கள்லேருந்து யாராவது ஒரு ஆள் தான் உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்குது. இதில் மக்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு கூட ரெண்டு மூணு கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பிரியங்கா, இன்னொன்று ராஜு, அடுத்ததாக தாமரை. இவங்களாமே சீசன் ஃபைவ்ல ஒரு முக்கியமான கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்க. இவங்களாம் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்கில் ஒரு கண்டஸ்டன்ஸாக வருவாங்களா ஒரு கெஸ்ட்டாக வருவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் ஜிபி முத்துவோட என்ட்ரி இருக்கும் அப்படி மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவர் வராரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க. ஏற்கனவே ஒரு பிக் பாஸ் வீட்டு பிடிக்காம தான் வாக்குடாய் வெளில போயிட்டாரு, மறுபடியும் அந்த ஒரு விஷயத்தை கூப்பிட்டாங்களா வருவாரான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் இந்த வாரம் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நாமினேஷன் ப்ராசஸில் இருக்காங்க அமுதவரனை தவிர, ஏன்னா அமுதவரன் கோல்டன் டிக்கெட் வின் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இந்த பொட்டியை யார் எடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. மைனா வந்து நான் கண்டிப்பாக பொட்டி எடுக்க மாட்டேன் சார், ஒரு கோல் ரூபா வச்சாலும் எடுக்க மாட்டேன், நான் அதை நோக்கி வரலனுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அசீம் எடுக்க வாய்ப்பு இல்லை, விக்ரம் எடுக்க மாட்டாரு, சிவன் எடுக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் ஒன்று கதிர் அப்படின்னா ஏடிக்கே, இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏடிக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சில தேவைகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார் கமல் சார்கிட்ட கூட, அதாவது உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொந்தமாக ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ட்ரீம் அப்படிங்கிறதா பல நாளில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு காரணத்தில் அவருக்கு பண தேவை இருக்குது. அவர் எதிர்பார்க்கக்கூடிய அமௌண்ட் ஒருவேளை போட்டியில் வச்சாங்க அது அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அப்படின்னா சொல்ல முடியாது, ஏடிக்கை கூட பிக் பாஸ் வீட்டிலேருந்து பணத்தை எடுத்துட்டு வெளில போகலாம். ஏன்னா இவ்வளோ தடைகளையும் தாண்டி அவர் ஃபினாலே ஸ்டேஜ் ஏறுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். மேபி ஃபினாலே வீக் வரைக்கும் வேணால் இருக்கலாமே தவிர ஃபினாலே ஸ்டேஜில் ஏறது கஷ்டம். யார் பண்ணப்பட்டு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.